Taste the Daily. கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை விடிய திமுக அரசு ஆதரிக்கிறது என தேமுதிக கட்சியின் விஜயபிரபாகர் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பந்துவார்பட்டியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ராஜ்குமார், மாரிச்சாமி, மோகன் மற்றும் செல்வகுமார் ஆகியோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் பட்டாசாலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு தேமுதிகவை சேர்ந்த விஜயபிரபாகர் நேரில் சென்று அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபிரபாகர் விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசாலை வெடி விபத்து தொடர்கதையாகியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அவருடன் அதிமுகவை சேர்ந்த விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் கே ரவிச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் உடனிருந்தனர். வந்து பார்த்தீங்கன்னா குற்றமுழு நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சறது வந்து திமுக அரசு ஆதரிக்கிறதுனால தான் அது வெளியே வரக்கூடாதுன்னு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து உடனடியாக மூட பார்க்குறாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து ஏன்னா இது எல்லாமே ப்ரைவேட் ஒரு விஷயமாக தான் இருக்குது. பட்டாசு தொழிற்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ ப்ரைவேட்டாக இருக்கிறப்போ அரசாங்கம் எதோ கொடுக்கணும் என்றதுக்காக 3 லட்சம்ன்றாங்க. அந்த மாதிரி விஷயத்துலலாம் கவர்மெண்ட்டே இருக்கிறதுனால தான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அதை மூடி மறைக்க பார்க்குறாங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயில் தேரோட்டத்திற்கு பின்பு சாமியை தூக்கிச் சென்ற தீட்சிதர்கள் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிதம்பரம் நடராஜர் கோயில் தேரோட்டம் முடிந்ததை தொடர்ந்து தேரிலிருந்து நடராஜர் இறக்கப்பட்டு கோயிலுக்குள் எடுத்து செல்லப்பட்டார். கீழ சன்னதியில் தேங்காய் மற்றும் பழக்கடை நடத்தி வரும் பாலசுப்ரமணியன் என்ற முதியவர் சாமி செல்லும் போது தீபாராதனை காண்பிப்பது வழக்கம். அந்த வகையில் முதியவர் தனது கடை அருகே சாமிக்கு தீபாராதனை காண்பித்த போது சாமியை தூக்கிச் சென்ற தீட்சிதர்கள் தீப்பந்தத்தை வேண்டுமென்றே கடைக்கு உள்ளே செல்லும்படி காண்பித்ததாக தெரிகிறது. இதையடுத்து அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் காவலர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர்.